Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 10 minutesல இன்ஸ்டன்ட்டா ஒரு சாம்பார் இட்லி தோசைக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, மல்லி இலை, ஒரே ஒரு கரண்டி தோசை மாவு இல்லை இட்லி மாவு, கடுகுளுத்த பருப்பு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயத்தூள், தென் நல்லெண்ணெய், உப்பு, இதெல்லாம் தான் தேவை. ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 5 வரமிளகாவையும் 3 தக்காளி, 4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகுளுத்த பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு பல் பூண்டை வந்து தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து இதை 1 நிமிஷம் வர வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி, வரமிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். 5லேருந்து 6-7 நிமிஷம் வரை கொதிக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்க இந்த டயத்துலேயே இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கப்பவே மல்லித்தலை சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 1 குழி கரண்டி அளவுக்கான இட்லி இல்லைன்னா தோசை மாவு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபர்மெண்ட் பண்ண மாவு தான். இதை ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இது 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதி வரட்டும். ஸோ அவ்வளோதான், 10 மினிட்ஸில் அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை இட்லி தோசையோட சூடாக சர்வ் பண்ணுங்க. என்னோட அத்தை பாட்டிகிட்டு இருந்து தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.